ஆஸ்திரேலியா செல்வோருக்கு முக்கிய தகவல். விமான நிலையத்தில் தமிழ் குடும்பத்துக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தமிழகத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற தமிழ் தம்பதியொன்று சட்டரீதியான சிக்கலுக்கு முகம் கொடுத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னி விமான நிலையத்தை அடைந்த நிலையில் அவர்களின் பயணப்போதி விமான நிலைய அதிகாரிகளால் சோதனையிடப்பட்டுள்ளது. அதில் இனிப்பு பண்டங்கள் காணப்பட்டுள்ளன. இந்தியாவின் பிரபலமான ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இனிப்பு பண்டங்கள் மற்றும் ஒரு சில ஆலய பொருட்களும் அதில் காணப்பட்டுள்ளது. அதனை பரிசோதனை செய்த பெண் அதிகாரி ஒருவர் மிகவும் பொறுப்புணர்வுடன் குறித்த தமிழ் தம்பதிக்கு விளக்கம் கொடுத்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு உணவு பண்டங்கள் எடுத்து வருவது தடை செய்யப்பட்ட விடயம் என்று குறித்த தம்பதியினருக்கு எடுத்து கூறப்பட்டது. அவ்வாறு செய்தால் பெருந்தொகை தண்டப்பணம் அறவிடப்படும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்குள் செல்லும் பயணிகளுக்கான விதிமுறைகள் தொடர்பான பதிவு ஒன்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வயதான குறித்த தமிழ் தம்பதியிடம் உணவுப் பொருட்களும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளதுடன் அதிகாரிகள் வழங்கிய அறிவுரைகளை சரியாக விளங்கிக் கொண்டு இனி இவ்வாறான தவறு நிகழாது என்றும் தம்பதியினர் தெரிவித்துள்ளனர். குறித்த தம்பதியின் ஆஸ்திரேலியாவுக்கான முதல் பயணம் அல்ல. இரு தடவைகள் ஆஸ்திரேலியாவுக்கு முன்பு வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த வயோதிப தம்பதியினர் ஆஸ்திரேலியாவின் சிட்னி விமான நிலையத்தில் அதிகாரிகளிடம் உரையாடும் வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது.